எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் pan அடுப்புல வச்சிட்டு தேவைக்கேத்த அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கனது அதை இதல ஆட் பண்ணலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஆட் பண்ணிட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த டைம்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம், ஏன்னா நம்ம மஷ்ரூம் போடும்போது அதுலேருந்து நிறைய தண்ணி வரும். அதனால இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த மிளகாய் பொடியெல்லாம் டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நான், இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதுலேருந்து தண்ணி விட ஆரம்பித்ததும் சுருங்கி போய் சின்னதாகிடும். இந்த மசாலாலாம் இது மேலே கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி மஷ்ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஷ்ரூம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. பாருங்க, மேக்சிமம் தண்ணி வெளியே வந்துடுச்சு. இனி இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் நிறைய போட்டிருக்கோம், அதனால லைட்டாக ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுட்டு அது கூடவே கடைசியாக கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.